தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்விக்காக பிற மாநிலங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் செல்வது வழக்கமான ஒன்றாகும். ஆனால் அண்மை காலமாக இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் பயிலக்கூடிய தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் தற்கொலை நிலைகளுக்கு தள்ளப்படுவது அல்லது மர்மமான முறையிலே மரணமெய்வது என்ற நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன. இது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாகும். இது உடனடியாக தடுத்திருத்தப்பட வேண்டிய விஷயமும் ஆகும். எனவே தமிழ்நாடு அரசு மத்திய அரசோடு இணைந்து தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் இந்தியாவினுடைய பிற மாநில கல்வி நிலையங்களிலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உரிய எல்லா விதமான பாதுகாப்பையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். கடந்த ஆண்டு, அதாவது ஒரு வருடத்திற்கு முன்பு, திருப்பூரை சேர்ந்த சரவணன் என்ற மருத்துவக் கல்லூரி மாணவர் இந்தியாவினுடைய எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் என்று அழைக்கப்படக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மிக உயர்ந்த மருத்துவக் கல்லூரியில் மர்மமான முறையிலே இறந்து கிடந்தார். ஆனால் முதலில் தற்கொலை என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவருடைய அந்த உடல் ஆய்வுக்கு பிறகு அவர் தற்கொலை செய்யவில்லை, மாறாக அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற ஆய்வறிக்கை வெளியே வந்தது. இப்பொழுது அது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதற்கு பிறகு அதே டெல்லியை சேர்ந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை பயின்ற முத்துகிருஷ்ணன் என்ற சேலத்தை சேர்ந்த ஒரு மாணவர், அவரும் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு குஜராத் மாநிலத்தில் மருத்துவம் பயின்று வந்த டாக்டர் மார்ராஜ் என்பவர், திருநெல்வேலி மாவட்டம் கடையலூரை சேர்ந்தவர், அவருக்கு அவர் பயின்று வருகின்ற அந்த மருத்துவக் கல்லூரியில், அந்த மருத்துவமனையில் அவருக்கு போதிய வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதில்லை, மாறாக அவர் மருத்துவரை காட்டிலும் தாழ்வான வகையில் பணி செய்ய நிர்பந்தம் செய்யப்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவருக்கு அதிகமான மன அழுத்தம் தந்தார்கள். எனவே அவர் தற்கொலைக்கு தள்ளப்பட்டார், எனவே மது அருந்தினார் என்ற செய்திகள் வெளியே வந்தன. அவரே பேட்டி கொடுத்தார். நேற்றைய தினம் இதே திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர் சரத் பிரபு என்பவர் இப்பொழுது அதே டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயின்று வரக்கூடியவர் அதிகாலையில் இப்பொழுது இறந்திருக்கிறார் என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன. இது உண்மையிலேயே வேதனைப்படக்கூடிய விஷயம் என்று சொன்னால், ஒரு மருத்துவம் படித்தவர்கள், முதுநிலை படித்தவர்கள், தமிழகத்தை காட்டிலும் அல்லது தமிழகத்திலே வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அல்லது தமிழகத்தை விட நல்ல உயர் கல்வி நிலையங்கள் டெல்லியிலே இருக்கின்றன, குஜராத்தில் இருக்கிறது, வேறு மாநிலங்கள் இருக்கிறது என்ற அடிப்படையில் செல்லக்கூடிய மாணவர்கள் இதுபோன்ற மன அழுத்தத்துக்கு ஆளாவது அல்லது வேறு காரணங்களுக்காக அவர்கள் வந்து மரணத்தை சந்திக்க வேண்டிய நிலை என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதாகாது. எனவேதான் இதில் மாநில அரசு உடனடியாக இதிலே வந்து மிகுந்த அக்கறையோடு கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இதை நான் ஏற்கனவே கடந்த முறை சரவணன் அவர்களுக்கும் அதே முத்துகிருஷ்ணன் போன்றவருடைய மரணத்தின் பொழுது நான் சொன்னது வந்து, பிற மாநிலங்களில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மனோரீதியான ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது கூடுதலாக சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாநில அரசு, தமிழ்நாட்டினுடைய அரசு, தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் பிற மாநிலங்களில், இந்தியாவுடைய பிற மாநிலங்களில் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த கல்வி நிறுவனங்களில் பயிலுகிறார்கள் என்பதை அந்தந்த மாநில அரசிடமிருந்தும் அந்த மாநில செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்களிலிருந்தும் உடனடியாக அந்த தகவலை பெற வேண்டும். அந்த தகவலுடைய அடிப்படையில் எல்லா மாணவர்களோடும் ஆன்லைனில் வந்து எப்பொழுதுமே தொடர்பில் இருக்க வேண்டும். இந்த மாணவருடைய என்ன பிரச்சனை என்பதை கண்டறிந்து
உடனடியாக அவர்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குவது, அல்லது கல்வி நிறுவனம் நெருக்கடி ஏற்பட்டால் உடனடியாக இங்கிருந்து ஒரு குழுவை அனுப்பி அந்த மாநில அரசோடும் அந்த கல்வி நிறுவனம் பேசி அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண்பது போன்ற தீவிரமான கள ரீதியான நடவடிக்கை எடுத்தால்தான் இதுக்கு வந்து பிரச்சனை தீர்மை தவிர இல்லை என்று சொன்னால் இது வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போகக்கூடிய போக்குகள் ஆகிவிடும். எனவே முதல்ல மாநில அரசு அது உள்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கணும் என்று சொன்னால் உள்துறை மூலமாகத்தான் இந்தியாவுக்குரிய அனைத்து மாநிலங்களையும் எளிதாக தொடர்பு கொள்ள முடியும். காவல்துறையோடு தொடர்பு கொள்ள முடியும், அதே போல வருவாய்த்துறையோடு தொடர்பு கொள்ள முடியும். எனவே எல்லோரோடு தொடர்பு கொண்டு கல்வி நிறுவனம் தொடர்பு கொண்டு அதிகம் காலம் தாழ்த்தாமல் அந்த தகவலை பெற்று தமிழக தலைமைச் செயலகத்தில் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு வந்து ஒரு அலுவலகத்தை திறந்து பிற மாநிலங்களில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய பிரச்சனைகள் என்னவென்று உடனுக்குடிய கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒன்று நிர்வாக ரீதியாக தீர்வாக வேண்டிய நிர்வாக ரீதியாக வேறு ரீதியாக மனத்துக்காலாக இருந்தால் அதுக்குண்டான முறைகள் என்று அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுத்ததற்கு இப்பொழுதே மாநில அரசு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். மேலும் வந்து இதில் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், அதாவது எய்ம்ஸில், அதே போல் அகமதாபாத்தில் இன்று இருந்தக்கூடிய அந்த மாணவர் சரத் பிரபு ஆகியோர் வந்து மருத்துவம் பயின்றவர்களாக இருக்கிறாங்க, அது முதல்நிலை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பல்வேறு விதங்களில் அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. நான் மத்திய அரசருடைய சுகாதாரத்துறையை நான் கேட்டுக்கொள்வது முதல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து முதல்ல எல்லா கல்லூரிகளிலும் எல்லா தனியார் மற்றும் அரசு பல்கலைக்கழகங்களில் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அவர்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சமமாக வழங்கப்பட வேண்டும் என்பதை வந்து ஒரு ரிட்டன் எழுத்துப்பூர்வமான ஆணையாக இந்தியாவுடைய சுகாதாரத்துறையும் இந்தியாவினுடைய மருத்துவ கவுன்சிலும் அனைத்து தனியார் மருத்துவர்களுக்கும் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய மாணவர்கள் பிற மாநிலங்களில் செல்லுகின்ற பொழுது மொழி ரீதியாக மற்றும் பல்வேறு ரீதியாக வந்து அவர்கள் தனிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கும் அவர்கள் வந்து ஒதுக்கப்படக்கூடிய நிலைகள் எல்லாம் வருவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். எனவே இந்த நிலைகள் எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இதில் செயல்பட வேண்டும். கல்வித்துறை, உள்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, அதே போல மற்ற துறைகளும் இணைந்து வந்து ஒட்டுமொத்தத்தில் இனிமேல் அது வந்து இந்தியாவுடைய எந்த பகுதியில் வந்து தமிழக மாணவர்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பும் ஏற்படாத தடுக்கக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்.